ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th சிறப்பு தமிழில் இயல் நாளில் அகராதி கலை அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது ஒரு லெசன் இருக்குது. நம்ம அந்த உரையாடல் லெசனை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே, இங்கே வாங்க. சரி, ஓகே. அகராதி, அகராதினா நமக்கு தெரியும், அதான் டிக்ஷனரி, சரிங்களா? ஆமாம், அதை ஒரு சொல்லோடு வந்து பார்க்கும்போது, பார்க்குறப்ப ஒரு பொருளை நம்ம வந்து பார்க்கும் முழுமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அகராதி நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த அகராதிக்கும் சில மாணவர்களுக்கு இடையில வந்து பார்க்கும்போது ஒரு உரையாடல் மாதிரி நடக்குது. ஆமாம், அது இப்போ யார் யார் உரையாடுறாங்க அப்படின்னா அமுதா, சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குற வேற யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்தோணி. ஒரு நிமிஷம். ஆமாம், அமுதா, அடுத்து அந்தோணி, அடுத்து அப்துல்லா. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சா அப்படின்ட்டு போகுது, நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இப்போ உடனே அகராதி வந்து பார்க்கணும் கேட்குறாங்க, சரிங்களா? உடனே வந்து பார்க்கும்போது நான் அகராதி பேசுகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அகராதி கொஸ்டின் கேட்குது, சரிங்களா? உடனே வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அந்த பையனில் ஒருத்தன் என்ன கேட்குறான் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பொருள் ஒன்று தெரியணும்ப்பா. என்ன அப்படின்னா, குவளாயம் அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கு எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரியா? யார் சொல்றாப்பா? அந்த அந்தோணிங்கிற ஒரு பையன் கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்க்கும்போது அகராதி என்ன சொல்லுது அப்படின்னா, குவளயம் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு என்ன மீனிங்னா உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுது, சரியா? அப்போ குவளயம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், உலகமா? இது போக வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது வையம் இருக்கு, ஞாலம் இருக்கு, புவி இருக்கு, புவனம் இருக்கு, அகிலம் இருக்கு, அண்டம் இருக்கு, பார் இருக்கு, தரணி இருக்கு, பூமி இருக்கு. ஆமா, இது எல்லாமே எதை தான் குறிக்கிது அப்படின்னா உலகம் அப்படிங்கக்கூடியதை தான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இந்த பொருள் வந்து பார்க்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? எதை எதை சொல்றாங்க அப்படின்னா, வையம், ஞாலம், புவி, புவனம், அகிலம், அண்டம், பார், தரணி, பூமி, இது எல்லாமே எதை தான் குறிக்குது, உலகம் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க, சரியா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ இதுல வந்து பார்க்கும்போது அகராதி எப்படி சார் பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா பார்க்கும்போது அகரம் பிளஸ் ஆதி அப்படின்னு சொல்லி நான் பிரிக்கலாம், சரி? அகரம் பிளஸ் என்னது, ஆதி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஆதி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பார்க்கும் முதல், சரியா? ஆதி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், முதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்கு, சரிங்களா? ஒரு மொழியில இருக்கக்கூடிய எல்லா சொல்லையுமே, ஒரு மொழியில இருக்கக்கூடிய எல்லா சொல்லையுமே எதன் அடிப்படையில், அகர வரிசையில, சரியா? எதன் அடிப்படையில், அகர வரிசையில அமையும்படி தொகுத்து ஒரு நூல் விளக்குது அப்படின்னா அந்த நூலுக்கு பேர் என்ன அகராதின்னு சொல்றாங்க, சரியா? அகராதி எப்படி பிரிக்கலாம், அகரம் பிளஸ் ஆதின்னு பிரிக்கலாம். ஆதி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா முதல் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. ஒரு மொழியில இருக்கக்கூடிய எல்லா சொல்லியுமே எதன் வரிசையில வந்து பார்க்க அமைக்கணும் அப்படின்னா அகர வரிசையில அமைக்கணும். அமைச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம விளக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த நூலுக்கு பேர் என்ன பண்ணது, அகராதின்னு சொல்லுவாங்க, சரியா? வேற என்ன சார் பெயர் இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது இந்த அகராதிக்கு அகர முதலி அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு, சரி? அகராதிக்கு இன்னொரு பேர் என்னது, அகர முதலி அப்படிங்கக்கூடிய மற்றொரு பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ இதுல வந்து பார்க்கும்போது தமிழ்ல வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இப்போ நம்ம சொல்றோம், சரிங்களா? அதாவது வந்து பார்க்கும்போது இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, ஓகே. தமிழ்ல சொல்லுக்கு வந்து பார்க்கும்போது சொல் பொருள் விளக்கம் செய்யும் முறை யாருடைய காலகட்டத்தில இருந்து இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது தொல்காப்பியர் காலகட்டத்தில இருந்து வந்து பார்க்கும் இருந்திருக்கான், சரியா? தமிழ்ல வந்து பார்க்கும்போது சொல்லுக்கு சொல், சரியா? அதாவது நான் ஒரு சொல்லு தரேன், அந்த சொல்லுக்கு வந்து பார்க்கும்போது நான் ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன், சரியா? இப்போ நம்ம திருக்குறள் நம்ம படிக்கிறோம், திருக்குறள் வந்து பார்க்கும்போது இருக்கிறது என்னமோ வந்து பார்க்கும்போது தமிழ் தான், ஆனா இருந்தாலும் அதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது பார்க்குறப்ப அந்த விளக்கம் எங்கேருந்து எந்த காலகட்டத்தில இருந்து இருக்கு அப்படின்னா தொல்காப்பியர் காலகட்டத்தில இருந்து இருக்குன்னு சொல்றாங்க, சரியா? அப்ப இந்த தொல்காப்பியர் உரியல் கிட்டத்தட்ட அந்த தொல்காப்பியத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட 27 இயல்கள் இருக்கும். எத்தனை இயல்கள் இருக்கும், 27 இயல்கள் இருக்கும், சரியா? அந்த 27 இயல்கள்ல ஒரு இயல் தான் என்னது அப்படின்னா உரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஒரு இயல் என்னது, உரியல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு இயல், அந்த ஒரு இயல் அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பல சொற்களுக்கு, சரிங்களா? கிட்டத்தட்ட பல சொற்களுக்கு வந்து பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க. யார் கொடுத்துருக்கா, தொல்காப்பியர் கொடுத்துருக்கா. அப்போ தொல்காப்பியர் காலகட்டத்திலேருந்து வந்து பார்க்கும்போது ஒரு சொல்லுக்கு விளக்கம் கொடுக்குற முறை வந்து பக்கம் நடைமுறையில் இருந்திருக்கு, நமக்கு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இதில் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காரு பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், இது யார் கொடுத்தது அப்படின்னா பார்க்கும்போது தொல்காப்பியர் அவர்கள் சொன்னது, செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் அப்படிங்கிறது வந்து யாருடைய கூற்றுறப்பான, யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு, தொல்காப்பியரோட ஸ்டேட்மெண்ட்டா, சரியா? ஆமாம், என்னும் நூற்பா மூலம் எளிதாக விளக்கம் தருகிறார். யார் தரா, தொல்காப்பியர் அவர்கள் விளக்கம் தரார், சரியா? ஆமா, அதாவது இதுல என்னன்னா செழுமை அப்படிங்கிறது எதை சார் குறிக்குது அப்படின்னா வளமையை குறிக்குது, சரியா? செழுமை அப்படிங்கிறது எதை குறிக்குது, வளமையை குறிக்குது. கொழுப்பு அப்படிங்கிறது வந்து பார்க்கும் எதை குறிக்குது அப்படின்னா பண்பை வந்து பார்க்கும் குறிக்குதுன்னு சொல்றாங்க, சரியா? செழுமை அப்படிங்கிறது எதை குறிக்குது, வளமையை குறிக்குது. கொழுப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா என்னது, பண்பு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப குறிக்குதுன்னு சொல்றாங்க, சரியா? ஆமா, இது போக
இன்னொன்று என்ன எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஐ அப்படிங்கிறது வியப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ என்பது வியப்பாகும் என்பது ஒரு நூற்பா. அப்போனா என்ன சார், அப்போனா ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஐயா, அப்போ ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த ஐ அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வியப்புக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், வியப்புக்கு நம்ம வந்து பார்க்கும் பயன்படுத்துகிறோம் சரியா. அப்போ ஐ என்பதுன்னு அது வியப்பான்னு சொல்கிறாங்க. இது போக இதில் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகள் வியப்புக்குரிய ஒரு பொருளை கண்டுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லும், ஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்குற சொல்லும் சரியா. இந்த உரிச்சொல்லுக்கு தான் தொல்காப்பியர் பொருள் விளக்கம் தருகிறார். அப்ப அந்த ஐ அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு, அப்ப என்ன சொல்லணும், உரிச்சொல்னு சொல்லணும் சரியா. என்ன சொல்லணும, உரிச்சொல்னு சொல்லணும் சரியா. அந்த ஐங்கிறதுக்கு யாரு வந்து பக்கம் பொருள் விளக்கம் கொடுத்திருக்கா அப்ப யார் கொடுத்திருக்கா, தொல்காப்பியர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்திருக்கா, தொல்காப்பியர் அவர்கள் வந்து பக்கம் கொடுத்திருக்காங்க சரியா. சரி, அடுத்து பாருங்க. இப்ப இந்த அகராதி அப்படிங்கிறது எப்ப சார் தமிழ்ல வந்து பார்க்கும்போது பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாங்க சரி. அகராதி என்ற சொல் ஆமா தமிழ்ல எப்போது பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் முதல்ல அகராதிங்கிற சொல்ல பயன்படுத்தின நூல் எது அப்படின்னா 1594 சரியா. முத முதலாக அகராதிங்கிற சொல்ல பயன்படுத்தின நூல் 1594 எழுதப்பட்ட அகராதி நிகண்டு அப்படிங்கக்கூடிய நூல் எப்போ வெளிவந்துச்சுன்னா 1594 வந்திருக்கு. இதில் தான் முத முதல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகராதி அப்படிங்கிற வேர்டு வந்து பார்க்கும்போது இன்க்ளூட் ஆயிருக்கு சரியா. ஆமாம், இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா சிதம்பரத்தில் வாழ்ந்த யார், சிதம்பரத்தில் வாழ்ந்த இறைவன சித்தர் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து பார்க்க என்ன பண்ணியிருக்காரு இந்த அகராதி நிகண்டு அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. இவர் எழுதினது யார் அப்படின்னா இறைவன சித்தர். எங்க வாழ்ந்தவர் அப்படின்னா சிதம்பரத்தில் வாழ்ந்தவர் சரியா. சரி ஓகே, அப்படின்னா நிகண்டு நிகண்டு நம்ம சொல்றோம். அப்ப நிகண்டுங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிகண்டுங்கிறது தமிழ் சொல் கிடையாது சரியா. நிகண்டுங்கிறது என்னதே, அது ஒரு வடச்சொல்னு சொல்றாங்க. நிகண்டு அப்படிங்கிறது என்னது, ஒரு வடச்சொல்லாம். இந்த சொல்லுக்கு தமிழ்ல என்னென்னலாம் மீனிங் இருக்கு அப்படின்னா, சொற்றொகை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு, தொகுப்பு அகராதி. இதெல்லாம் எதுக்குப்பா குறிக்குது, நிகண்டுங்கிறது வடச்சொல்லு சரி. அந்த நிகண்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தமிழ சொற்றொகை அப்படின்னு சொல்லுவாங்க, தொகுப்பு அகராதின்னு சொல்லுவாங்க, தொகை அகராதின்னு சொல்லுவாங்க, தமிழ்ப்பா அகராதின்னு சொல்லுவாங்க, தொகுதி இருக்கு, கூட்டம். இது மாதிரி பல பெயர்கள் வந்து பக்கம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, எதுக்கு இருக்கான், ஆமாம் நிகண்டு அப்படிங்கிறதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா. ஆமாம் சரி ஓகே. இப்போ நிகண்டு நம்ம சொல்லிட்டோம், முத முதன் வந்து பார்க்கும்போது அகராதிங்கிற சொல் இந்த அகராதி நிகண்டில் தான் வந்துச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ முத முதன் உருவான நிகண்டு என்ன நிகண்டு அப்படின்னா, என்னது, சேந்தன் திவாகரம் அப்படிங்கக்கூடிய நிகண்டு சரியா. முதலில் தோன்றிய நிகண்டு இது அப்படின்னா என்னது, சேந்தன் திவாகரம். குழப்பிக்க கூடாது சரியா. ஆமாம், அங்கே நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்னது, முத முதன் அகராதிங்கிறது இடம்பெற்றது எது அப்படின்னா அகராதி நிகண்டில் சரியா. அது எழுத 1594 சரியா. இப்ப கீழே இருக்கிறது என்னன்னா, முத முதல் உருவான நிகண்டு நூல், ஃபர்ஸ்ட் நிகண்டு நூல் எது அப்படின்னா சேதன் திவாகரம் சரியா. நிகண்டு நூல் சிறந்தது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சூடாமணி நிகண்ட சொல்லுவோம் சரியா. ஃபர்ஸ்ட் உருவான நிகண்டு நூல் எது அப்படின்னா சேந்தன் திவாகரம். இருக்கிறதுல பெஸ்டான நிகண்டு நூல் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சூடாமணி நிகண்டு. ஆனா அகராதிங்கிறது இடம்பெற்றது அப்படின்னா என்னது, அகராதி நிகண்டு, அவ்வளவுதான் சரியா. சரி அடுத்து பாருங்க. இப்ப இதுல இருந்து பார்க்கும்போது அதுலேயும் குறிப்பாக அந்த சூடாமணி நிகண்டுன்னு ஒரு நிகண்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சூடாமணி நிகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்து சரியா. அதாவது சூடாமணி நிகண்டில், சூடாமணி நிகண்டில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது நம்மலாம் வந்து படிச்சிருப்போம் புலி அப்படின்னா வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப என்னது, பரல். ஆமாம், அதை குருளை, அதை பார்க்கும்போது சிங்கம்னா குருளை. ஆமாம், இதே பன்றி அப்படின்னா வந்து பார்க்கும்போது குட்டி. இது மாதிரி வந்து பார்க்கும் நிறைய படிச்சிருப்போம். அதாவது ஒவ்வொரு விலங்கினத்தோட இளமை பெயரை நம்ம படிச்சிருப்போம். அந்த இளமை பெயர்லாம் நமக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா சூடாமணி நிகண்டில் இடம்பெற்றிருக்கான் சரியா. விலங்குகளோட இளமை பெயர் அறிய விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய நூல் எந்த நூலாக இருக்கணுமா, எந்த இலக்கணம் உள்ள சூடாமணி நிகண்டை வாங்கி படிச்சிங்க அப்படின்னா அதில் பல விலங்கினங்களோட இளமை பேரை நம்ம என்ன படிக்க முடியும், நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. சரி ஓகே, அடுத்து பாருங்க. இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே ஒரு நிமிஷம். ஆ சரி, இந்த இப்போ இதில் வந்து பார்க்கும்போது நம்ம அகராதி அகராதின்னு நம்ம படித்தோம் சரி. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதுரகாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சதுரகராதின்னு ஒன்று இருக்குது சரியா. ஆமாம், இப்போ இந்த சதுரகராதின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ அதுவும் அகராதி தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு பையன் வந்து பார்க்கும்போது என்னது, அகராதிகிட்ட கேட்குறான். ஆமாப்பா, அதுவும் ஒரு அகராதி தான் சரி. இந்த சதுரக அகராதியை உருவாக்குனது யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே பழக்கப்பட்டவர் தான் யார், வீரமாமணிவர். நம்ம நிறையா படிச்சிருப்போம் சரி. அப்போ இவருடைய இயற்பேர் என்னது, ஆமாம், கான்ஸ்டன்டன் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது என்னது இவருடைய இயற்பேர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா எந்த நாட்டை சேர்ந்தவர், இத்தாலி
இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சரி, எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவரோட இயற்பெயர் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப கான்ஸ்டன்டன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இவர் சகதரகாதியை எப்போ இது பண்ணார் அப்படின்னா 1732 தான் என்ன பண்ணுறாங்க, தொகுத்து வந்து பார்க்கும்போது நூலாக உருவாக்கியிருக்காரு. இந்த சதுரகாதி அப்படின்னா சதுர் பிளஸ் அகராதின்னு சொல்லி பிரிக்கலாம். சரி, எப்படி பிரிக்கலாம்? சதுர் பிளஸ் ஆமாம் அகராதின்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா, சதுர் பிளஸ் அகராதி தான் அது சதுரகராதி நம்ம சொல்கிறோம். அப்போ சதுர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்ன மீனிங்? சதுர் அப்படின்னா என்னது? நான்குன்னு சொல்றாங்கப்பா. சதுர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? சதுர்னா என்னது? நான்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஆமா, நான்கு பொருள். அதாவது இந்த நூல்ல பெயர் இருக்கும், பொருள் இருக்கும், தொகை இருக்கும், அடுத்தன இருக்கும், தொடை இருக்கும். சரியா, எனும் வரிசை முறையில நான்காக பகுத்து சொற்களுக்கு பொருள் விளக்கம் கொடுத்தது யார் அப்பனா? யார் கொடுத்திருக்கா? வீரம முனிவர் அவர்கள் கொடுத்திருக்காரு. சரியா, ஆமா, அதனாலதான் சதுரகராதி அப்படிங்கிறது என்னது? நான்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்ப இவரை ஃபாலோ பண்ணவங்க வேற யாரும் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. சரியா, வீரம முனிவரை பின்பற்றி ஐரோப்பியர் பலர் என்ன பண்ண தமிழ் அகராதிகளை உருவாக்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்க்கும்போது யாரை சொல்கிறாங்க? டெப்ரீசியஸஸ் அப்படின்னு ஒருத்தர், அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ராட்லர் அப்படின்னு ஒருத்தர், அடுத்து வின்சுலே அதை பார்க்கும்போது வின்சுலோ அப்படின்னு ஒருத்தர், அடுத்து பெர்சிவல் அப்படின்னு ஒருத்தர், அடுத்து ஜி போப். அப்போ இவங்க எல்லாமே யாரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, யாரை ஃபாலோ பண்ணுவாங்க? வீரமாமணிவர் வந்து பார்க்கும் பின்தொடர்ந்தவர்கள், அவங்கள ஃபாலோ பண்ணி தமிழ் அகராதிகள் வந்து பார்க்கும் உருவாக்கியிருக்காங்க. சரியா, ஆமாம், அதில் குறிப்பாக அந்த சென்னை பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. சரி, அந்த கீழே எழுதியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சென்னை பல்கலைக்கழகம் வெளியிடப்பட்ட, அதை பக்கம் சென்னை பல்கலைக்கழகத்தரால் வெளியிடப்பட்ட, ஆமாம், தமிழ் பேரகராதி எது அப்படின்னா பார்க்கும்போது தமிழ் பேரகராதிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழ் லெக்சிகன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தா தமிழ் பேரகராதி அல்லது தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிறத வெளியிட்டது யார் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தம் தான் அந்த பக்கம் வெளியிட்டிருக்காங்க. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அதிகார இந்த அகராதியில் சொல்லுக்கான விளக்கம் கிட்டத்தட்ட எத்தனை கூறுகளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எத்தனை கூறுகளாக கொடுத்துருக்காங்க ஒரு பொருளுக்கு அந்த பக்கம் விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பக்கம் 7 கூறுகளாக கொடுத்துருக்காங்க. சரியா, எத்தனை? 7 கூறுகளாக கொடுத்துருக்காங்களா. என்னென்ன அப்படின்னா பார்க்கும்போது, ஒன்று சொல்லு. சரியா, சொல்லோட அந்த பார்க்கும்போது ஆங்கில ஒலிபெயர்ப்புக்கு என்ன வருது, அடுத்து அதுக்கு இருக்கக்கூடிய இலக்கண பாகுபாடு என்ன, சொல்லோட தோற்றம். சரியா, அடுத்து இனச்சொற்கள், தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருள், தமிழுக்கு என்ன பொருள், ஆங்கிலத்துக்கு என்ன பொருள், சொல் பொருளுக்கேற்ற இலக்கிய மேற்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்லாமே எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, எதில் அமைஞ்சிருக்கு? ஆமாம், அந்த சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட தமிழ் பேரகராதி, அதாவது தமிழ் லெக்சிகன் அப்படிங்கக்கூடிய அந்த நூலில் வந்து பார்க்கும்போது அந்த அகராதியில் இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை விளக்கம் இலக்கங்கள் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு 7 கூறா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்க, தெரியுமா? அதாவது வந்து பார்க்கும்போது இந்த அகராதிகள் அப்புறம் வந்து பார்க்கும்போது ஆசிரியர்கள். சரியா, சதுரகராதி அப்படிங்கிறது எழுதுனது யார் அப்போ நமக்கு தெரியும், யார் அப்படின்னா வீரம முனிவர்கள் எழுதியிருப்பாரு. தமிழ் டு ஆங்கிலத்துக்கு, சரியா, அதை பார்க்கும்போது அந்த அகராதி எழுதுனது யார் அப்போ யார் எழுதியிருக்கா? பெப்ரீஷியஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கா. யார் எழுதியிருக்கா? பெப்ரீஷியஸ் அவர்கள் எழுதியிருக்காரு. பட அகராதி எழுதுனது யார் அப்போ படத்தில் கூட ராமன் அழகா இருப்பார்ப்பா. சரியா, அதனால தான் பட அகராதி அப்படின்னா அது ராமநாதன். சரிங்களா, தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி அப்படின்னா பார்க்கும்போது தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி, இதை எழுதுனது யார் அப்போ ஞான பிரகாசாடி. யார் எழுதியிருக்கா? ஞான பிரகாச அடிகள் எழுதியிருக்காங்க. தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி எழுதினது யார் அப்பனா? யார்? ஞான பிரகாச அடிகள். திராவிட சொற்பிறப்பியல் அகராதி எழுதினது யார் அப்பனா பார்க்கணும்? திராவிட சொற்பிறப்பியல் அகராதி யார்? பரோ எழுதியிருக்காங்க, பிளஸ் எமினோ. சரியா, திராவிடத்தில் இருக்கக்கூடிய சொற்பிறப்பியில் இருக்கக்கூடிய அகராதி. ஆமாம், பழமொழி அகராதி வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா பெர்சிவல் வந்து பக்கம் எழுதியிருக்காங்க. சரியா, ஆமாம், பழமொழி அப்பனா பார்க்கணும், பழமொழி யார் பேசுவா? நம்ம வீட்டில் பாட்டி தான் பேசும், எப்போ பார்த்தாலும் வாயில் சீவலை போட்டுக்கிட்டே பேசும். சரியா, ஆமாம், அப்பனா வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப சீவலை போட்டுக்கிட்டே பழமொழி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆமா, ப்ரோ எமினோ, அதை பார்க்கும் பரோ எமினோ அப்படின்னா திராவிட சொற்பிறப்பியல் அகராதி. இப்ப இது எல்லாமே அகராதிகள் எழுதினவங்க. சதுர அகராதினா யாரு? வீரம முனிவர். தமிழ் ஆங்கில அகராதினா யாரு? பெர்சிஷியஸ். பட அகராதினா ராமநாதன். தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி அப்படின்னா பார்க்கும் ஞான பிரகாச அடிகள். அடுத்து திராவிட சொற்பிறப்பியல் அகராதினா பரோ எமினோ. பழமொழி அகராதினா யார் அப்படின்னா பெர்சிவல் எழுதியிருக்காங்க. சரியா, திவாகர நிகண்டு அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், திவாகரர். சரியா, பிங்கல நிகண்டு யார் அப்படின்னா பார்க்கும் பிங்கலர். சூடாமணி நிகண்டு அப்படின்னா நமக்கெல்லாம் படிக்கும்போது மண்ட சூடாயிரும். சரியா, அப்படின்னா சூடாமணி நிகண்டு அப்படின்னா மண்டல புருடர் எழுதியிருக்காரு. அகராதி நிகண்டு, சரியா, அகராதி நிகண்டு இதில் தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பார்க்கும்போது சிதம்பர ரேவண சித்தர். சரியா, ஆமாம், அங்கே நம்ம பார்த்தோம். சரிங்களா, கயதார கயனது கயாதார நிகண்டு அப்படின்னா யார் எழுதுறாரு? கயாதரர். உரிச்சல் நிகண்ட பாருங்களேன், இது வந்து யார் எழுதுறாரு? காங்கேயர் அவர்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியப்பா, உரிச்சல் நிகண்டு. சரியா, உரிச்சொல் நிகண்டு எழுதினது யார் அப்படின் யார் எழுதியிருக்கா? காங்கேயர் அவர்கள் அந்த பக்கம் எழுதியிருக்காங்க. சரிங்களா, சரி, அடுத்து பாருங்க, செய்திகளை தொகுத்து தரும் செய்திகளை தொகுத்து தரும் பார்வை நூல்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கலை கலைஞர். இப்போ இவ்வளவு நேரம் நீங்க அகராதின்னு ஒன்று படிச்சீங்க. சரியா, அதாவது ஒரு 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 சொல்லோட ஒரு சொல்லோட பொருள் பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஒரு சொல்லோட பொருள் கண்டுபிடிக்கணும்னா அகராதி தேவை. ஒரு சொல்லோட ஒட்டுமொத்த விஷயமா எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? கலை கலைஞ்சம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அப்ப செய்திகளை தொகுத்து தரும் பார்வை நூல்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கலை கலைஞ்சம்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அறிஞர்கள், புலவர்கள், தலைவர்கள் ஆகியோர் தம் வரலாறு, தாவரம், விலங்குகள் பற்றிய செய்திகள், புகழ்பெற்ற இடங்களாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், இது தொடர்பான விவரங்களாக இருக்கலாம் ஆகிய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு தொகுத்து தரக்கூடிய நூல்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து தரக்கூடிய நூலுக்கு என்ன பேர் அப்படின்னா அது கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கலைக்களஞ்சியம். சரியா? ஆமாம். அபிதான சிந்தாமணி என்ற கலைக்களஞ்சியம் உள்ளது. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுலேருந்து பார்க்கும்போது பார்க்குற அபிதான சிந்தாமணி என்ற கலைக்களஞ்சியம் உள்ளது. உங்களுக்கு தெரியுமா இதில் என்னன்னா, இப்போ இந்த அபிதான சிந்தாமணி கலைக்களஞ்சியம் அப்படின்னு ஒன்று இருக்குல்லப்பா, இந்த அபிதான சிந்தாமணி கலைக்களஞ்சியம். சரியா? ஆமாம். அப்போ இதில் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த நூலில் புலவர்கள், சரியா, பழம்பெரும் இலக்கியங்கள், சரியானது, பழம்பெரும் இலக்கியங்கள், அப்புறம் இலக்கிய கதை மாந்தர்கள், சரியானது, இலக்கிய கதை மாந்தர்கள், அப்புறம் கோவில்கள் ஆகியன பற்றிய விவரங்களும் செய்திகளும் இதில் இருக்குது. சரியா? ஆகியன பற்றி வந்து பார்க்கும்போது பார்க்குற விவரமும் செய்தியும் இதில் இடம்பெற்றிருக்கான். அபிதான சிந்தாமணி என்ற கலைக்களஞ்சியம் வந்து பார்க்கும் ஒன்று இருக்குது. இந்த நூலில் புலவர்களாக இருக்கட்டும், பழம்பெரும் இலக்கியங்களாக இருக்கட்டும், இலக்கிய கதை மாந்தர்கள், கோவில்கள் ஆகியன பற்றிய விவரங்கள் எல்லாமே எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, அபிதான சிந்தாமணி அப்படிங்கக்கூடிய கலைக்களஞ்சியத்தில் இடம்பெற்றிருக்கு. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க. சரி, ஓகே. இப்போ இதில் அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மொழியோட சொல் வழங்காட்டும் கண்ணாடி அகராதி என்பதை உணர்ந்து கொண்டோம். சரியா? அப்போ ஒரு மொழியோட சொல் வளத்தை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி இது அப்பனா பண்ணா அது அகராதி. சரிங்களா? நம்ம ஒரு மொழியின் சொல் வளத்தை காட்டும் கண்ணாடி இது அப்பனா பார்க்கும்போது என்னது அகராதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? என்னது ஒரு மொழியோட சொல் வளத்தை காட்டும் அகராதி எதுனா என்னது, ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, ஒரு மொழியோட வந்து பார்க்கும்போது பார்க்குற சொல்வளம் காட்டும் கண்ணாடினா எதை சொல்லலாம், அகராதின்னு நம்ம சொல்லலாம். சரியா? சரி, ஓகே, அதனால பிடிக்குங்க. அடுத்து பாருங்க, இதில் வந்து பார்க்கும்போது வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அறிவோம் தெளிவோம். சரிங்களா? அதாவது தொல்காப்பியர் கூறும் மொழிபெயர்ப்பு விதி, அதாவது தொகுத்தல் விரித்தல் தொகைவெறி மொழிபெயர்த்து அதற்படை யாத்தலோடு அனைமரபினவே அப்படின்னா பார்க்கும்போது அரைமரபினவே அப்படின்னா பார்க்கும்போது மரபு இயல் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப சொல்லியிருக்கா, யார் சொல்லியிருக்கா, தொல்காப்பியர் அவர்கள் சொல்லியிருக்கார். சரியா? கிழவின்னு வந்துட்டாலே வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்க அந்த கிழவி கிழவிகளால் வந்து பார்க்கும்போது ரொம்ப தொல்லை தான் நமக்கு அப்போ தொல்காப்பியம் தான். சரியா? ஆமா, ஒரு சொல்லு சொல்லுன்னு வச்சுக்க, நம்மளாம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரியா? ஆமா. அப்ப சிதைந்தன வரினும் இயைந்தன வரையர், அப்ப இதுவும் வந்து பார்க்கும் தொல்காப்பியம். அப்ப இதுவும் அது இதுவும் தொல்காப்பியம் தான். அப்ப தொகுத்தல் விரித்தல் தொகைவிரி மொழி பெயர்த்து அதற்படை யாத்தலோடு அனைமரபினவே அப்பனா தொல்காப்பியம். வடச்சொற் கிளவி வடவெழுத்து ஒரு எழுத்தோடு புணர்ந்த சொல்லும் கும்மி அப்பனா தொல்காப்பியம் சொல்லுதான். ஆமா, சிதைந்தன வரியன இயந்தன வரையர் தொல் எச்சம் அவ தொல்காப்பியம் தான் வந்து பார்க்கும்போது பார்க்குறேன் இதுலையும் சொல்கிறாங்க. சரியா? சொல்றாங்க. அடுத்த பாக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தெரியுமா, அதாவது மொழிபெயர்ப்பின் மரபின் இன்றியமையாமை, அதாவது செந்தமிழ் மொழியில் பெருமதிப்பு கொண்டு அதனை வந்து பார்க்கும்போது ஐந்தறி பர கற்று இலக்கண இலக்கிய நூலை ஆக்கியவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரமாமொழிவர். சரியா? செந்தமிழ் மொழியில பெருமதிப்பு கொண்டு, இப்போ நம்ம தமிழ் மொழியில இருந்து பார்க்கும் பெருமதிப்பு வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஐந்திரி பர கற்று. சரியா? ஆமாம். இது எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு அதில் கைத்தேர்ந்தவராக மாறினது யார் அப்படின்னா, யார் மாறி இருக்கா, யார் மாதிரி இருக்கா, வீரமாமணி அவர்கள் மாறி இருக்காங்க. சரியா? இவர் தமிழ் ஆரம்பத்தில் படிக்கும்போது பார்க்குறப்ப கோழி தன் குட்டின்னு சொல்லிட்டாராம். சரியா? ஆமா. இதனால வந்து பார்க்கும் ரொம்ப மன உளைச்சலாக இருப்பார். ஆனால் அதுக்கு என்ன சொல்லணும், கோழி தன் குஞ்சுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம், புறநானூறு இடம் பெற்ற கனியன் பூங்குட்டனாரோட பாடல். சரிங்களா? ஆமா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதரும் தனிதரும் ஆ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்ப்பா. ஆமா, புறநானூர்ல யார் எழுதியிருக்கா அப்படின்னு, யார் எழுதியிருக்கா, கனியன் பூங்குட்டனாரோட பக்கம் எழுதியிருப்பார். சரிங்களா? ஆமா. இதுல வந்து பக்கம் என்னது, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்ற அன்ன, சாதலும் புதுபது அன்றே வாழ்தல், இனிது என மகிழ்ந்தென்றும் இளமை முடிவினும் இன்னாது என்றலும் இளமை, மின்னோடு வானம் தந்துளு இலை தழையி ஆனது, கல் பொருது இறங்கும் மல்லே பேராயிற்று, நீர் வழிபடுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிபடுவும் நின்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம், அதிலில் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும் பெரியவன் வந்து பார்க்கும்போது என்னது, ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு லைன் இதில் வந்து பார்க்கும் ரொம்ப முக்கியம். இதை பண்ணா அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நோதலும் தனிதலும் அதை பார்க்கும்போது பார்க்குறப்ப நோதலும் தனிதலும் நோதலும் தனிதலும் அவற்ற அன்ன, சாதலும் புதுவது அன்றே. சரியா? இது ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த பக்கம், நீர்வழி படுவும் புனை போல் ஆறுயிர் முறைவழி பாடுவோம் என்பது திறவேர் அப்படிங்கிறது, இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? பெரியோரை வியத்தலும் இளமே,
சிறியோரை இகழ்தல் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அதனே நிலைமை சரியா. அப்போ புறநானூற்றோட நூற்றோட எத்தனாவது பாடல் அவர் பாடியிருக்காரு அப்படின்னா 192வது பாடலில் பாடியிருக்கார். யார் அப்படின்னா கணியன் பூங்குழலார் சரியா. ஆமாம், அடுத்து பாருங்க உமர் கையாம் பாடல்கள் சரியா. அதான் பார்க்கும்போது பார்க்குறப்ப பாரசீக புலவரால் பாரசீக புலவரால் எழுதப்பட்டவை எது அப்படின்னா பார்க்கும்போது இந்த உமர் கையாம் பாடல் சரியா. ஆனால் அந்த உமர் கையாம் பூர்வ அந்த பாரசீகத்திலேருந்து மொழிபெயர்த்தது இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பாங்க, அதை தான் தமிழில் யார் மொழிபெயர்த்திருப்பா அப்படின்னா யார் கவிமணி அவர்கள் மொழிபெயர்த்திருப்பார் சரியா. ஆமாம், பாரசீகத்தில் அந்த டேரக்டாக மொழிபெயர்க்கல, உமர் கையாம் பாடல் முழுக்க முழுக்க வந்து பார்க்கும் பாரசீகம் சரியா. அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா எட்வர்ட் பிர்ஸ் ஜெரால்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். இதை வந்து கவிமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் சரியா. ஆமாம், இதில் சுந்தர ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது தமிழில் எழுதின சுந்தர ராமசாமி தமிழில் எழுதின ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிற ஒரு நாவலை பிளாங்க் வென்ட் ஒர்த் அப்படின்னு ஒருத்தர் சரியா, பிளாங்க் வென்ட் ஒர்த் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்திருக்கார் யார் அப்படின்னா அந்த பிளாங்க் வென்ட் ஒர்த்ங்கிறவர் சுந்தர ராமசாமியோட பக்கம் ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிற நாவல அவர் மொழிபெயர்த்திருக்காரு சரிங்களா. சூத்திரகாரரோட பக்கம் மிருச்ச கடிக்கம் சரியா, மிருச்ச கடிக்கம் இது வடமொழி நாடக நூலை மன்னியல் சிறுதேர் என பண்டிதமணி மு கதிரேசனார் மொழிபெயர்த்திருக்காரு சரியா. சூத்திரகாரோட மிருச்ச கடிக்கம் அப்படிங்கிற ஒரு வடமொழி நாடக நூல் சரியா. இது என்ன மொழியிலிருந்து பார்க்கும்போது பார்க்கற தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா மன்னியல் சிறுதேர் அப்படின்னு சொல்றது பார்க்கும்போது பார்க்கற தலைப்புல மொழிபெயர்த்திருக்காங்க. யாரு மொழிபெயர்த்த அப்படின்னா யாரு மு கதிரேசனார் மு கதிரேசரனார் வந்து பார்க்கும்போது பக்கம் மொழிபெயர்த்திருக்காரு சரியா. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த கலை சொற்கள் தான் ஆக்டிவ் வாய்ஸ் அப்ஜெக்டிவ் இதெல்லாம் வந்து பார்க்கும் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கங்க போகுது சரிங்களா. சரி ஓகே, அப்போ இது இதோட வந்து பார்க்கும் நாலாவது இளம் உங்களுக்கு முடியுது சரிங்களா. அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அஞ்சாவது இளம் வந்து பார்க்கும்போது பார்க்கணும் சரிங்களா. சரி ஓகே, நம்ம அடுத்த இயலம் வந்து பார்க்கும்போது பார்க்குற பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் இந்த வீடியோ எல்லாத்தையுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சரிங்களா. ஏதாவது டவுட்னா வந்து பார்க்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்க்கும்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. சரி ஓகே, பாய்.